بسم الله الرحمن الرحيم. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆன் விளக்க உரையின் இரண்டாவது வாரத்தில் திருமறை குர்ஆன் முதன்முதலாக அருளப்பெற்று தொகுக்கப்பட்ட நிகழ்வினை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். நாம் அனைவரும் அறிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு தடவை நாம் திருப்பி பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற காலம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திற்கு முன்பதாக உள்ள காலங்கள் எல்லாமே யானை ஆண்டிற்கு முன் யானை ஆண்டிற்கு பின் என்பதாகவே குறிப்பிடப்பட்டு வந்தது. காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டிய ஆபிரஹாவினுடைய படைகள் வந்து அது அழிக்கப்பட்ட அந்த நிகழ்வுதான் யானை ஆண்டு என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த யானை ஆண்டு முதல் வருடம், யானை ஆண்டு அப்பொழுதுதான் நிகழ்ந்திருக்கிறது. அந்த வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி, ஏறத்தாழ கிபி 570ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த அகில உலகத்திற்கும் வழிகாட்டியாக வந்த மிக பெரும் அறிவு சூரியன் அன்னலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தாருக்கு அருட்புலம்பாக இந்த உலகத்திலே வந்து வைத்தார்கள். அவர்கள்தான் இறுதி தீர்க்கதரிசி, கடைசி நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து 6 ஆண்டுகள் ஆனதின் போது அவர்களுடைய தாயார் அன்னை ஆமினா அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வயிற்றில் சுமந்திருக்கும் பொழுதே அவர்களுடைய தந்தையார் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஏறத்தாழ அவர்கள் பிறக்கும் பொழுதே ஒரு அனாதையாக பிறக்கின்றார்கள். பிறந்த 6 ஆண்டுகளிலேயே தாயும் தந்தையும் இல்லாத முற்றிலும் கைவிடப்பட்ட நிர்கதியான நிலையை அவர்கள் அடைகின்றார்கள். யார் இப்பொழுது இவர்களை பொறுப்பெடுப்பது என்ற நிலைமை வரும்பொழுது பாட்டனார் அபூ தாலிப் அவர்கள், அப்துல் முத்தலிப் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 7வது வயதில் அப்துல் முத்தலிபும் இறந்து விடுகின்றார். 6 வயதில் தாயார் இறந்து விடுகின்றார். பொறுப்பெடுத்து பாட்டனாருடைய பொறுப்பில் வந்து ஒரு வருடத்திலேயே பாட்டனாரும் இறந்து விடுகின்றார். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபினுடைய வளர்ப்பிலே அவர்கள் வளர்கின்றார்கள். ஏறத்தாழ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செல்வதற்கு சில ஆண்டுகள் முன்னால் வரையிலும் அவர்களுக்கு பெரும் பாதுகாப்பாக இருந்தவர்கள் அபூ தாலிப் தான். எத்தனை வருடங்கள் கூட இருந்திருக்கிறாங்க, குர்ஆன் இறங்கும் பொழுதும் கூட இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு வயதிலிருந்து அவங்க தான் பாதுகாத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏற்பட்ட அற்புதங்களை எல்லாம் கண்ணால் பார்க்குறாங்க. வாலிப வயதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணங்களை கண்ணால் பார்க்குறாங்க. அப்படி இப்படியெல்லாம் இல்லை, கூடவே வச்சிருக்கிறாங்க. எப்படி ஒரு கண்ணை இமை காக்கின்றதோ அது போன்று அபூ தாலிப் நபி அவர்களை பாதுகாக்கின்றார்கள். இரவிலே சிறு தூக்கம் அவர்களுக்கு வராவிட்டால் கூட அபூ தாலிப் தூங்க மாட்டாராம். படுக்கும் பொழுது நபி அவர்கள் திரும்பி படுத்து விட்டால் உடனே எழுந்து உட்கார்ந்து கொள்வாராம், யாராவது நபி அவர்களை அடித்து விடுவார்களோ என்று. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா கஷ்டங்கள்லையும் கூட இருக்கிறாங்க. அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்தினால்தான் குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கை வைப்பதற்கு பயந்தார்கள். ஹிஜ்ரத்து செல்வதற்கு 2 ஆண்டுகள் முன்னால் தான் அபூ தாலிபினுடைய மரணம் ஏற்படுகிறது. அவ 13 வருட காலங்களிலே 11 வருட காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூடவே இருக்கிறாங்க அபூ தாலிப்.
ஆனால் ஈமான் நசீபாகவில்லை, ஈமான் கிடைக்கல. யாருக்கு ஈமான் கிடைக்கவில்லையோ அவர் நமக்கெல்லாம் ஈமானை சொல்லி தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடன் பாதுகாத்து வளர்த்திருந்தாலும் கூட நாளை அவருக்கு நரகம்தான். அல்லாஹினுடைய இவ்வளவு பெரிய ஏற்பாடு, நானும் நீங்களும் கேட்காமல் அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த பிரயாசமும் படாமல் நமக்கு அல்லாஹ் ஈமானை வழங்கியிருக்கின்றார். இப்படி அனாதையாகவே அவர்கள் பிறந்திருந்தாலும் கூட அவர்களுடன் அல்லாஹ்வினுடைய அருள் கூடவே வந்து கொண்டே இருந்தது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு சந்தோஷமாகத்தான் கழிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் நுபுவத்துக்கு முன்னாடி, அவங்களுக்கு இன்னும் நபித்துவம் கிடைக்கல, அதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுகிறது. எங்கேயுமே மழை இல்லை. அபு தாலிப் என்ன செய்வாராம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சின்ன பிள்ளையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னால் வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தா உடனே அல்லாஹ் மழை இறக்கிடுவான். எவ்வளவு பெரிய அற்புதங்களை அவர் தன்னுடைய கண்ணால் பார்க்கின்றார். குழந்தை பருவம் முழுக்க இப்படியே கழிகின்றது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை கொஞ்சம் மேம்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வயதில் இனிமேல் இவங்களுக்கு நம்ம பாரமாக இருக்கக்கூடாதுன்னு ஆடு மேய்க்க போகிறாங்க. நபி அவர்களுடைய வாழ்க்கை ஆடு மேய்ப்பவராக கழிந்தது. அதற்கு பிறகு தன்னுடைய பெரிய தந்தையோடு ஒரு தடவை ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக வேண்டி ஒரு கூட்டம் செல்லும் பொழுது அதனுடன் செல்கின்றார்கள். அவங்க எல்லாருமே ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா எல்லாரும் ஒரு ஊரில் இருக்கின்ற எல்லாரும் கொஞ்சம் காசை போட்டு ஒரு நாலஞ்சு நபர்களிடத்தில் அந்த காசை கொடுத்துருவாங்க. ஒரு ஊரில் 2000 பேர் இருக்கிறாங்க, ஆளுக்கு 50,000 ரூபாய் போடுறாங்க. எத்தனை பேர்? 2000 தலைக்கட்டு, 2000 தலைக்கட்டு 50,000 ரூபாய் போடுறாங்க. அப்போ எவ்வளோ வரும், எவ்வளோ வரும்? 50,000 ரூபாய் வச்சு 2000 பேர் போட்டால் எவ்வளோங்க வரும்? 1 கோடி. 1 கோடி ரூபாய் போட்டால் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம், பண்ணலாமா முடியாதா? ஆ, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1 கோடி தானே, ஆ சரி, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. யாருக்காக வேண்டி இந்த பிஸ்னஸ் நடக்குது? இந்த பிஸ்னஸ் யாருக்காக வேண்டி நடக்குது? இந்த 2000 பேருக்காக வேண்டிய நடக்குது. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய 2000 பேருக்காக வேண்டியும் இந்த பிஸ்னஸ் நடக்குது. இதில் எவ்வளவு லாபம் வரும், எவ்வளவு இவர்களால் ஈர்த்து கொண்டு வர முடியும், அது அந்த போகக்கூடிய வியாபார கூட்டத்தை பொறுத்தது. அங்கிருந்து குதிரைகள், பல்வேறு விதமான பொருட்களை ஷாம் தேசத்திற்கு கொண்டு போவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரியாவிற்கு, யமன் தேசத்திற்கு கொண்டு போவாங்க, சொல்ல போனால் இந்தியா வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க பொருட்களை. இங்கு இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள், கருவாப்பட்டை, ஏலம், ஏலக்காய், துணிகள், இது போன்றவற்றை இங்கிருந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ அவங்களுக்கு 2 பிசினஸ் ஒரே தடவையில். அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, பொருள்களை கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க, இதில் ஒரு லாபம். திருப்பி இங்கிருந்து பொருளை என்ன செய்கிறாங்க, கொண்டுட்டு போய் அங்கே விற்கிறாங்க, அதில் ஒரு லாபம். அப்போ ஒரே பிஸ்னஸில் எத்தனை லாபம் கிடைக்குது? 2 லாபம் கிடைக்குது. யார் எவ்வளோ ஷேர் போட்டாங்களோ அந்த ஷேருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க, அந்த ஷேருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. யார் வியாபாரம் செய்தார்களோ அவர்கள் கொஞ்சம் கூட ஷேர் எடுத்துக்கிடுவாங்க. இதுதான் அரபுகளினுடைய வியாபார வழக்கம். ஏன்னா அவங்களே ஒரு கேரவான், ஒரு நாடோடி கூட்டம். அப்படியே ஒட்டகத்தை கிளப்பிட்டு வியாபார பொருட்களை கொண்டு அப்படியே கொண்டு போயிட்டு வருவாங்க. இது நல்ல குளிர் நேரத்தில் ஒரு நாட்டுக்கு வியாபாரம் போவாங்க, நல்ல வெயில் காலத்தில் இன்னொரு நாட்டுக்கு வியாபாரம் போவாங்க. என்னன்னா குளிர்காலத்தில் ஒரு சில பொருட்கள் தேவைப்படும், வெயில் காலத்தில் வேறு பொருட்கள் தேவைப்படும்.
ரெண்டு டைமுமே அவங்களுக்கு பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கும். பருவநிலை சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுடைய வியாபார யுக்திகள் மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப கவனிச்சு பாருங்க, ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏதாவது வேலை செய்யணுமா? வேலை செய்ய வேண்டியதில்லை. அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்க வேண்டியது? சும்மா இருந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். குடும்பங்களை பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, அவர்களுடைய ஒரு பெரிய முக்கியமான ஒரு தொழில் என்னன்னா குடிக்கிறது. குடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான தொழில். எவ்வளவு அதிகமாக சாராயம் பேரல் பேரலாக ஊற வச்சு பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு பெரிய பணக்காரர்கள் அர்த்தம். அதே போல ஒட்டகம் அதிகமாக வளர்ப்பது. இவங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? காசு இருக்குது, பணம் இருக்குது, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது, என்டர்டைன்மெண்ட் வேணுமே, பொழுதுபோக்கு வேணும்ல. பொழுதுபோக்குக்கு என்ன செய்வாங்கன்னா, இவர்களுக்கு இயல்பிலேயே கவி பாடும் திறன் அதிகம். அதே மாதிரி கவிதைகளை ரொம்ப ரசிக்கின்ற ஒரு ரசனை ரொம்ப அதிகம் அரபுகளுக்கு. அதனால என்ன செய்வாங்க, கவி மன்றங்கள் அங்கங்கே ஷாயர்களை கவிஞர்களை கூட்டி கவிதைகளை படிக்க சொல்லி சுற்றி இருந்து கேட்பாங்க. சில நேரங்களில் ராத்திரி முழுவதும் நடக்கும் கவிதைகள், கவியரங்கங்கள், ஆண் பெண் எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல ராத்திரி கவிதை எப்பொழுது முடியும் அப்படின்னா, அதிகாலை தஹஜ்ஜது வேளையில் முடியும்னா, தஹஜ்ஜதுலேயே சாராய கடை திறந்துடும், நேரம் அங்கே போயிடுவாங்க. திரும்பி ராத்திரி படுக்கிற வரைக்கும் இந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு கவிஞர் சொல்றாரு, நான் அதிகாலை வேலைக்கும் இரவில் படுப்பதற்கும் இடையில டக்குன்னு போய் ஒரு பெக்கை அடிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா காலையில் நான் போகும்போது எவனா கூட வந்துட்டான்னா, அதனால முதல்ல நான் போய் மேலே மேட்டரை முடிச்சுட்டு வந்துடுவேன். எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட போகும் அப்படின்னா, காலையிலிருந்து சாராயம் விற்க ஆரம்பிக்கும், ஆரம்பித்து நடந்துக்கிட்டே வரும். மதியானம் கழிஞ்சு வர 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 டிமாண்ட் ஆகிடும், பொருள் இருக்காது. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, முன்னால் கொடி ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த கொடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிக்கும். ஃபுல்லாக மேலே ஏறிடுச்சு அப்படின்னா டிமாண்ட் அதிகமாகி போச்சு, கிராக்கி அதிகம், விலை ரொம்ப கூடிடும். ஃபுல்லாக ஏறி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கடையெல்லாம் பந்து மூடியாச்சுன்னு அர்த்தம். இனிமேல் என்ன இல்லை, சரக்கு இல்லை, எல்லாரும் திரும்பி போடணும். இப்படி அவர்களுடைய இது ஒரு வாழ்க்கை சூழல். அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வியாபார கூட்டங்கள் கிளம்பி செல்லும் பொழுது தன்னுடைய பெரிய தந்தையோடு நபிபிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போகக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இந்த மாதிரி வழக்கத்தில் அவர்கள் போகக்கூடிய அந்த வியாபார நுணுக்கம், அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள், இது மக்காவில் ரொம்ப ஃபேமஸாக ஆகிப்போச்சு. சே, முகம்மது போனார்னா அட்டகாசமான வியாபாரமாகும். அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு தெரியல, அவற்ற தான் எல்லாரும் சாமான் வாங்குறாங்க. சில கடைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல கடைகள் இருக்கும் அந்த பொருள் வச்சுருக்கக்கூடிய கடைகள். ஆனால் யாராவது ஒன்று ரெண்டு பேர்கிட்ட தான் வியாபாரம் அமோகமாக வித்துக்கிட்டு இருக்கும். உதாரணமாக அங்கேயே எக்கச்சக்கமான ஜவுளி கடைகள் இருக்கு. சில கடைகளில் தான் என்ன செய்யுது, வியாபாரம் அதிகமாகுது. இதற்கு சில நேரங்களில் நேர்மை காரணமாக இருக்கலாம். இந்த காலத்தில் அட்ராக்ஷன், கவர்ச்சி, ஈர்க்கக்கூடிய தன்மை, விளம்பரங்கள், இது காரணமாக இருக்கலாம். இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய நற்குணம், அவர்களுடைய வியாபார செய்யக்கூடிய தன்மை, இவைகள் எல்லாம் அந்த மக்களை ரொம்ப இழுத்தது. அப்படி கவரப்பட்டவர்களில் ஒருவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இவர் யார்? இவர் மக்காவிலேயே பெரும் செல்வ சீமாட்டி, ரொம்ப அற்புதமான வியாபாரத்தினுடைய சொந்தக்காரர், மிகப்பெரும் செல்வம் இருந்தது அவர்கிட்ட. இவ்வளவுதான் அப்படின்லாம் கிடையாது, அவ்வளவு செல்வம் இருந்துச்சு. அவருக்கு ஒரு ஆசை, நம்முடைய வியாபார கூட்டத்தை, வியாபாரத்தினுடைய பொறுப்பை நம்ம யார்கிட்ட கொடுப்போம்? முகம்மதுகிட்ட கொடுக்கணும். இந்த அம்மா இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க போய் டைரக்டா வியாபாரத்தில் ஈடுபட மாட்டாங்க. இவங்களுடைய வியாபார யுக்தி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குறைசிகள் எல்லாரும் சேர்ந்து ஷேர் போட்டு ஒரு வியாபாரம் செய்வாங்கல்ல, அது மாதிரி பல ஷேர் கொண்டவங்க யாரு? ஒரு கம்பெனி இருக்குது, 60% ஷேர் யார்கிட்ட இருக்குது? அவர் தான் யாரு? ஆமாம், சேர்மனாக வருவார், சேர்பர்சனாக இருப்பார். அவர் தான் அந்த குழுமத்துக்கு தலைவர் ஆகிடுவார், அந்த கம்பெனியினுடைய தலைவர் ஆகிடுவார்.
இந்த மாதிரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குறைஷிகள் எல்லாருடைய செல்வத்தையும் சேர்த்தாலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய செல்வத்திற்கு ஈடாகாது, அவ்வளவு பெரிய பிசினஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, வாங்க என்னுடைய கம்பெனிக்கு நீங்க பொறுப்படுத்திக்கிடுங்க, இந்த தடவை வியாபாரத்தை நீங்க என்ன செய்யுங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதோட இந்த அம்மா சும்மா இல்லை. பாருங்க, ஒரு பெண்மணி இவ்வளவு பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய அறிவு அப்பொழுதே எப்படி இருக்குது பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்க, கூட ஒருத்தர் அனுப்பி, ஒரு ஸ்பை, ஒரு உளவாளி, அவருக்கு தெரியாது, அவரை கூட அனுப்பி முகம்மது என்னதான் வியாபாரம் செய்யறாருன்னு போய் பார்த்துட்டு என்ன பண்றாரு, எல்லாரும் ரொம்ப புகழ்ந்துகிட்டு இருக்காங்களா, அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை, தன்னுடைய வியாபாரத்தினுடைய அமைப்பை வச்சிருக்காரன்னு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கூடவே அனுப்பிடுறார். இவரும் கூடவே போறார். வியாபாரம் போகுது, வியாபாரம் நடக்குது, வியாபாரம் நடந்து முடிஞ்சு வரும் பொழுது பல மடங்கு லாபம், கணக்கில்லாத லாபம். அப்ப கூட இவர் அனுப்பி வச்ச ஸ்பைட்ட கேட்கிறாங்க, என்னப்பா நடந்துச்சு. அவர் என்ன சொல்லுவார், அவருக்கு என்ன தெரியும். அவர் சொன்னாரு, ரொம்ப நேர்மையாளராக இருக்கார், வியாபாரத்தில் போய் பித்தலாட்டங்கள் கிடையாது, இயற்கையாகவே மக்கள் அவரை நோக்கி கவரப்படுகின்றார்கள், அந்த வியாபாரத்தின் பக்கம் இழுக்கப்படுறாங்க. இதையெல்லாம் சொன்ன உடனே இந்த அம்மையாருக்கு சாதாரணமாக இருந்தாலே ஈர்ப்பு இருக்கக்கூடிய பெண்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நுபுவத்தெல்லாம் கிடைக்கல, நுபுவத்தெல்லாம் கிடைக்கல, அவர் வயசு ஒரு 23-24 தான் நடந்துகிட்டு இருக்குது, நல்ல வாலிப வயது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு மையல் வந்துருச்சு. யார் மேல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல ஒரு அன்பு வந்துருச்சு. அன்பு ஏற்பட்டு போச்சு. அன்பு ஏற்பட்டு அதுக்கு பிறகு அதுக்கு தடையே கிடையாது. அது என்ன, கண்ணு காது மூக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு கவிஞர் சொல்லுவார், மலையையும் விற்பார் அந்தோ, மனதையா விலைக்கு விற்பார். மலையை கூட வித்துடலாம், எதை வித்துடக்கூடாது, மனசை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் ஓடாது. இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே ஓடலை. அவங்களுக்கு ஒரே எண்ணம், எதை, யாரை கல்யாணம் முடிக்கணும், முகம்மதை கல்யாணம் முடிக்கணும். மிகப்பெரும் செல்வசி மாட்டி, யார் வேணாலும் முடிக்கிறதுக்கு தயார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாரை வேண்டுமானாலும் மனம் முடித்துக் கொள்ளலாம், யாருக்கு தூது விட்டாலும் உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய செல்வம் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் ஏற்கனவே 2 முறை திருமணமானவர்கள். யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே 2 முறை திருமணமானவங்க, 2 கணவரும் இறந்து விட்டார். அரபு நாட்டில் இது சகஜம். கணவர் இறந்து விட்டால் மறுமணம் என்பது அவர்களிடத்திலே ஒரு சாதாரண விஷயம். ஏற்கனவே 2 பேர் இறந்துட்டாங்க, அதனால இன்னொரு திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி கேட்கும் பொழுது தன்னுடைய தோழி அனுப்பி வைக்கிறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு. அவங்க யாருடைய பொறுப்பில் இருக்கிறாங்க? சம்சாவுடைய பொறுப்பில் இருக்கிறாங்களா? அபூ தாலிபுடைய பொறுப்பு. அவங்களுடைய வீட்டுக்கு தோழி அனுப்பி வைக்கிறாங்க. மேத்தா வந்து அந்த நேரத்தில் நடந்த அந்த சம்பவத்தை அவர் அழகாக கவிதையாக சொல்லுவார். தோழியை அனுப்பி வச்சுக்கிட்டு மனசு வந்து படப்படப்படன்னு அடிக்குதான். யாருக்கு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. தூதனை சென்ற தோழி துரிதமாய் வரமாட்டாளா, காதலி நல்ல செய்தி காதினில் தரமாட்டாளா, இருப்பாரா அவர்தான் வேறெங்கேனும் சென்றிருப்பாரோ, வெறுப்பாரோ அவர்கள் வீட்டில் திருமண பெண்ணை எண்ணி, வதுவையை வரவேற்பாரோ வஞ்சியை வஞ்சிப்பாரோ. படப்படப்படப்படன்னு அடிக்குது. சீக்கிரம் வந்துட மாட்டாங்களா? சரி முடிச்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களா? என்ன செய்தி சொல்ல போறாரோ அப்படின்னு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மனம் இயங்குகிறது. ஆனால் சென்ற தோழி நல்ல செய்தியோடு வந்தாங்க, திருமணம் முடிப்பதற்கு அவர்களுடைய வீட்டில் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். ஆனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வயசு என்ன? 40. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயசு 25. ஆனால் வசீகரமான வனப்பும் செல்வ செழிப்பும் உடைய ஒரு சீமாட்டி, நல்ல கட்டுக்குலையாத மேனி.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமணம் பெருமான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு 25 வயதிலே நடக்கிறது. குஞ்சு நினைச்சு பாருங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மூத்து வரைக்கும் அவர்களோட தான் வாழ்ந்தாங்க, இன்னொரு திருமணமே செய்யல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் பிறந்தது. வேற எந்த மனைவிமாருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து குழந்தை கிடையாது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களா இருந்தாலும் சரி, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களா இருந்தாலும் சரி, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களா இருந்தாலும் சரி, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே யாரிடமிருந்து பிறக்கிறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் பிறக்கிறாங்க. ஒரே ஒரு இப்ராஹிம் என்றொருவர் மாரியத்துல் கிபித்தியா என்ற எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்ட, எகிப்திலிருந்து அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறக்கிறாங்க, அவ்வளவுதான். மீதி அபுல் காசிமா இருக்கட்டும், அவங்களும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் பிறக்கிறாங்க. ஹைர் வந்தாங்க, திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிந்தது பின்னால பெரிய செல்வ சீமாட்டி. எப்பொழுது நபி அவர்களை திருமணம் முடிச்சாங்களோ வியாபாரத்தை விட்டுட்டாங்க, வியாபாரத்தை விட்டுட்டாங்க, வியாபாரத்தை விட்டுட்டு தன்னுடைய கணவருடைய திருப்தியே கதி அப்படின்னு கடந்துட்டாங்க. எல்லா நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் செய்யறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, யார் யார் சம்பாதிக்க முடியாம இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் காசு கொடுக்குறது, யார் ஊனமுற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மந்த்லி ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறது, யார் அனாதையாக இருக்கின்றார்களோ அவர்களை அரவணைப்பு, அண்டை அயலார்களுடன் ரொம்ப தாராளமாக செலவழிக்கிறது. சம்பாதிக்கிறதுலாம் யாரு, சம்பாதிச்ச பணம்லாம் யாரு உள்ளது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரியது. தன்னுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் செலவழிக்கின்றீர்கள் என்று ஒரு தடவை கூட கேட்டது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை, அவர்களை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை கூட கேட்டது கிடையாது, தாராளமாக செலவழிப்பாங்க. இதிலே ஒரு இன்பம், ஒரு லயிப்பு, ஒரு ஆசை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து விட்டது. முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்திருந்தார்கள். நபி அவர்களுக்கு ஒரு 35-40 வயது நெருங்க நெருங்க 37 வயசு ஆகும். அப்போ திடீர்னு இந்த உலகத்திலே தனியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்று, யாரு கூட இல்லாமல் தனியாகிடும், யாரு கூட இருக்கக்கூடாது, தனிமையின் எண்ணம். மக்கா, மக்காவை சுற்றி உள்ள எல்லா இடத்துக்கும் ரவுண்ட் அடிக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்காதா நம்ம தனிமையாக இருக்கிறது. கடைசியில் போய் ஒரு இடத்த பிடிக்கிறாங்க, அது வந்து ஜபலு நூர் அப்படின்னு ஒரு மலைக்கு மேலே உள்ள ஒரு குகை, 12 நீளம், 12 நீளம் அந்த குகை, 3.5 உயரம், நீளம் எத்தனை அடி, 12 படுத்துக்கலாம், உயரம் 3.5 தான், 3.5 குனிஞ்சு கூட நிற்க முடியாது, உட்கார்ந்தே தான் இருக்கணும். அந்த இடம் யாருமே வராத ஒரு இடம், இதுதான் நம்மளுக்கு சரியான இடம் பிடிச்சிக்கிட்டாங்க. அதில் இருந்த ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, அந்த இடத்தில் உட்கார்ந்தால் அது வந்து மக்காவிலேயே இருக்கின்ற மிக உயரமான மலை, அது மாதிரி மலை மக்காவில் கிடையாது, அவ்வளோ உயரம் கிடையாது, 90 degrees இருக்கும், செங்குத்தாக இருக்கும் அந்த மலை, இப்படி இருக்கும் பார்த்தாலே, அதில் இருந்து பார்த்தா காபத்துல்லா நேராக தெரியும். அப்போ காபத்துல்லா தான் அந்த நேரத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய இறை வணக்கத்திற்குரிய வீடு. அப்போ காபத்துல்லாவை பார்த்து வணங்குவதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் இதில் கிடைக்குது, இந்த குகையில் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகையில் இருந்து அல்லாஹ்வை தியானிக்க ஆரம்பித்தார். எப்படி திக்ர் செஞ்சாங்க, எப்படி தொழுதாங்க, எப்படி வணங்கினாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி காட்டி தந்தானோ அது போன்று வணங்கினார். அது நமக்கு யாருக்கும் தெரியாது, அதனுடைய அறிவிப்பு எங்கேயுமே காண கிடைக்கல.
இந்த நேரங்களில் உணவு தேவை ஏற்படுகிறது. திடீர்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையிலிருந்து இறங்கி வருவாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பாடு போட்டுலாம் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போயிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரல, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, வரல. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாப்பாடு கிப்பாடு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு, தண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு அந்த மலைக்கு போவாங்க. ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் ஏறணும். கொண்டு போய் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க இருந்து கவனிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க என்ன வரலையாண்ணா, எங்கே இருக்கிறீங்க, ஆஃபீஸில் இருக்கிறம்மா, பள்ளியாசில் இருக்க, என்ன பள்ளியாசில் ஊர் அணைக்கும், சீக்கிரம் வந்துச்சாருங்க. ஒரு மணி நேரம் அவங்கள காணாட்ட 10 ஃபோன் வந்துடும். நீங்கள் ஒரு சமயம் ஏத்தி காப்பு இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க, அவ்வளோதான், ரணகலமாயிடும். வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏன் இப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டதே கிடையாது. எத்தனை நாட்களாக, ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, இரண்டு மாதம் அல்ல, 3 வருடங்களாக கேட்கல. 3 வருஷம் தனியாக இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க, ஹிரா குகையில் இருந்தாங்க. இந்த தியானத்திலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள், ரமலான் மாதம் பிற 27, ஏறத்தாழ கிபி 611 வருடம் டிசம்பர் மாதம் 23 திங்கக்கிழமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களுக்கு எதிராக வானத்துக்கும் பூமிக்குமாக ஒரு உருவம் தெரிகிறது. 70 இறக்கைகள், ஒவ்வொரு இறக்கைகளுக்குள்ளும் 70,000 இறக்கைகளை கொண்ட ஒரு பெரும் உருவம். உலகத்தினுடைய மேற்குக்கும் கிழக்குக்குமாக அந்த உருவம் இருக்கிறது, பூமிக்கும் வானத்துக்குமாக பெரிதாக இருக்கிறது. அது எப்படி இத்து கொண்டு 3.5 அடி குகையில வந்துச்சு, அது வந்துச்சு. யார் உட்கார்ந்துருக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எந்திரிக்கவும் முடியாது. எந்திரிச்சா என்ன செய்யும், தட்டிரும். இந்த உருவம் வந்து நிற்கிறது. அந்த இடத்தை அல்லாஹ் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி அழகுபடுத்தி விட்டான். வந்து நின்ன உருவத்தை பார்த்துட்டு தகச்சிட்டான். இதற்கு முன்னால் வாழ்நாள் அந்த மாதிரி ஒரு உருவம் பார்த்தது கிடையாது. என்ன நடக்குது தனக்கு அப்படிங்கிறது தெரியல. வந்து நின்ற உருவம் உடனே சொன்னது, ஓதுவீராக இயக்கரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த கான்வென்ட்லேயும் நான் போய் படிக்கல, நம்மளுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆளை விடுங்க. மானபி காரியின், நான் ஓதக்கூடியவன் அல்லவே, நான் படிக்கக்கூடியவன் இல்லையே, எனக்கு எழுத படிக்க தெரியாத, எந்த ஸ்கூல்லையும் போய் நான் படிக்கலையே, நான் என்ன செய்யறது. அந்த நேரத்தில் மொத்தமே ஹிஜாஸ் ஜசீரத்துல் அரப், ஹிஜாஸினுடைய முழு பகுதியிலேயே எழுத படிக்க தெரிந்தவர்கள் 22 பேர் தான் இருந்தாங்க. முழு அரபிய தீபகற்பத்தில் சொல்றேன், மக்காவில் மட்டும் கிடையாது, முழு அரபு நாட்டிலையும் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அவ்வளோ பேர் தான். இதில் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி வந்து நின்ன உடனே இவர் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, கேட்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைக்கின்றார். அந்த உருவம் என்ன செய்யுது, கட்டி அணைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படி என்னை கட்டி அணைக்கும் பொழுது என்னுடைய உடல் முழுவதிலும் இருந்து உயிர் தொண்டை குழிக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாயோடு வெளியே வந்து விடும் போல இருந்தது. என் உசிரே போயிடுச்சு, உயிர் போயிட்டுது. இப்படி ஒரு முறை செய்தார்கள், இரண்டாவது முறையும் ஓதச் சொன்னார்கள், இரண்டாவது முறையும் வரவில்லை, மூன்றாவது முறையும் ஓதச் சொன்னார்கள். 3வது முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடகட கடகடன்னு 6 ஆயத்தையும் ஓதிட்டாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல் லதி அல்லம பில் கலம் அல்லம அல் இன்சான மாலம் யார். முதல்ல ஆயத்து இறங்கும் பொழுதே படியுங்கள் தான் இறங்குது. படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்தினத்தில் அன்படு, எந்த விதமான படிப்பையும் எழுத்தையும் அறியாத ஒரு மனிதரிடத்திலே அல்லாஹ் இறக்கிய முதல் ஆயத்தை இக்ரா, படி படி. இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் படி படின்னு சொன்னால் இது என்ன செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன், படிக்க மாட்டேன். அன்னைக்கு குர்ஆன் இறங்கின காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்குது.
அது அல்லாஹ் எதையும் சொல்றான், படின்னு மட்டும் சொல்ல இயக்கிறா, பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்த இறைவனின் பெயரால் படியுங்கள், படைப்பை பற்றி சிந்திக்க சொல்கிறது. அடுத்தது எழுதுகோலை பற்றி சொல்கிறது, எழுத்தறிவித்தவனும் இறைவன், எழுத்தை பற்றி சொல்கிறது. கரு உருவாகும் விதத்தை பற்றி சொல்கிறது. அதிலேயே மனிதன் அறியாதவற்றையெல்லாம் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அறிவு உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அந்த 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 முதல் வசனங்கள். முதல் வசனங்களே அதற்காக வேண்டி உள்ள விஷயங்களை எல்லாத்தையும் தெளிவுபடுத்துது. எல்லாம் கட கட கடகடான்னு ஒப்பிச்சிட்டாங்க. இது என்ன, இது என்ன சூட்சுமம் இருக்கிறது, இதுல என்ன உள்ளர்த்தம் இருக்குது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைச்சோன்னு எப்படி ஓதுனாங்க? குரானுடைய இந்த ஆயத்துக்கள் அத்தனையும் அல்லாஹுவினுடைய உள்ளமையிலிருந்து வெளியானது. யார்கிட்ட அந்த குரான் யார்கிட்ட வெளியானது? அல்லாஹுவினுடைய உள்ளமைனா அல்லாஹுவினுடைய ஜாத். அதனால தான் குரான் காலத்திற்கு அப்பாற்பட்டது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது, முன்பின் என்று இல்லாதது. ஏன்னா அது யாருடைய சிஃபத்? அது அல்லாஹுவினுடைய, அல்லாஹ் உள்ள இருந்து வெளியாக்குனது. என்னுடைய உங்களுடைய பேச்சு கிடையாது, அல்லாஹுடைய பேச்சு. அது அல்லாஹுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மலக்குகளுக்கு அல்லாஹ், மலக்கினுடைய வானவர் தலைவருக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருந்தான். ஆனால் மனிதருக்கு அந்த சக்தி கிடையாது. மனிதருடைய உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கிறான். முஹத்திஸுகள் எழுதுகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மலாயிக்கியத் என்ற இந்த மலக்கியத் என்ற தன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே போடுகின்றார்கள். உள்ளத்தோடு உள்ளம் தொடர்பு கொள்கின்றது. முழுக்க அவங்களுக்கு அந்த பவரை எடுத்து கொடுக்கறாங்க. ஒரு தடவை எடுத்து கொடுக்கறாங்க, முடியல. இரண்டாவது முறையும் கொடுக்கறாங்க, முடியல. மூன்றாவது தடவை தான் மலக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுவதுமாக உள்வாங்குகின்றார். இப்போ மனிதர் என்ற ஒரு இடத்திலிருந்து நபி அவர்கள் எந்த இடத்துக்கு போறாங்க? மலக் என்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அதற்கு பிறகு 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சிரமம், அதை எதிர்கொண்ட விதம், அதற்கு பிறகு அவர்கள் எடுத்த பக்குவம் எந்த அளவிற்கு கொண்டு சென்றது என்றால், மிஅராஜின் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை சந்திப்பதற்கு இந்த இடத்திற்கு மேல் வருவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. அல்லாஹுவினுடைய தூதரே முஹம்மதே, நீங்கள் செல்லுங்கள், என்னால் வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரத்து நின்று போய்விடும். அதற்கு மேல் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட ஒரே நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அந்த வஹியை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மனதிலே இருத்தி வைத்து, அதற்கு பிறகு இந்த தீனுக்காக வேண்டிய அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் கஷ்டங்களை தாங்கி ஏற்பட்ட பக்குவம் தான் இப்படி வெளியானது. எல்லாம் முடிஞ்சு வந்தவர் போயிட்டார். ஆயத்து ஒரு 6 ஆயத்தை உங்களுக்கு பாடம் ஆயிடுச்சு. மலையில இருந்து அடிச்சு பிறண்டு ஓடி வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்க, ஹதீஜா ஹதீஜா, எனக்கு உடம்புலாம் நடுங்குது, ஜுரம் அடிக்குது, நான் படுக்கிறேன், என் மேல கம்பளியை போத்து. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என் மேல கம்பளியை போத்து. ஹஜ்ஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்த்துகின்றார்கள். போர்த்துனா போர்வைக்கு உள்ளாக குளிர், ஜன்னி விட்டு மாதிரி வருது. ஒரு மனைவி அந்த நேரத்திலே கணவனோடு எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்று பாருங்க. உடனே சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ரசூலுல்லாஹ்? அவங்க அவங்களுக்கு இன்னும் நுபுவத்து கிடைச்சிருக்குதுன்னு ஹதீஜாவுக்கும் தெரியாது ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே தெரியாது, தனக்கு நுபுவத்து தான் கிடைச்சிருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லுகின்றார்கள், என் அன்பு கணவரே, நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் நடுங்குறீங்க? நீங்கள் நன்மையை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. அண்டை அயலாரோடு நல்ல முறையிலே வாழ்கின்றீர்கள், நல்ல கொடுத்து உதவுகிறீங்க, அனாதைகளை அரவணைக்கின்றீர்கள், எல்லோருக்கும் நன்மை செய்கின்றீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் எந்த குறையும் வைக்க மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்க.
ஒரு காய்ச்சல் வந்துட்டா நம்ம வீட்டு பொம்பளைங்க உதறல் எடுத்துரும். டாக்டர்கிட்ட போய் எப்படி காட்டி எப்படி மருந்து வாங்குறதுன்னு கூட தெரியாது. அதுக்குள்ளால குயோ முயோன்னு கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்க. முதன்முறையா வருது தன்னுடைய கணவருக்கு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குடும்ப பெண்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம். எடுத்த எடுப்பிலேயே நீங்க கம்முனீங்க. நாளைக்கு நைட்டு படுத்து தூங்குங்க. நாளை காலையில் வரக்கத்து பின் நௌஃபல் அப்படின்னு என் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு முன்னால் உள்ள வேதங்கள் எல்லாம் நல்லா தெரியும். நான் உங்களை அவற்றை கூட்டிட்டு போறேன். என்ன நடந்ததுன்னு அவற்றை கேட்கலாம். காலை ஆனது. தன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு வரக்கத்து பின் நௌஃபல் அவர்களிடத்திலே போய் போறாங்க. போய் விஷயத்தை சொல்றாங்க. வரக்கத்து பின் நௌஃபல் எல்லாத்தையும் கேட்டார். அவர் அந்த நேரத்தில் எல்லா வேதங்களையும் கற்றுணர்ந்தவராக இருந்தார். பைபிள், இஞ்சீலு, தௌராத்து எல்லாமே அவருக்கு தெரியும். ஹதியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொந்தக்காரர். எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு அவர் சொன்னார், அப்படியா, மூசாவுக்கு வஹி கொண்டு வந்தார்ல ஜிப்ரயீல், அந்த நேரத்தில் ஹிப்ரு மொழியில் நாமூசுல் அக்பர் அப்படிங்கிறார். நாமூசுல் அக்பர் மூசாவிற்கு வேதத்தை கொண்டு வந்த வானவர் கோன், வானவர்களுக்கெல்லாம் தலைவரான ஜிப்ரயீல் தான் முஹம்மதே உம்மிடத்தில் வந்திருக்கின்றார். அவர் எதுக்கு வருவார் தெரியுமா? ஒரு சாதாரண மனிதரை நபியாக மாற்றுவதற்கு மட்டும்தான் வருவார். முஹம்மதே, இன்றிலிருந்து நீங்கள் அல்லாஹுவினுடைய தூதரான நபியாகவும் ரசூலாகவும் மாறிவிட்டீர். நபிக்கே நபின்னு சொல்லி கொடுத்தது யாரு? யார் சொல்லிக் கொடுக்கிறார்? வரக்கத்து பின் நௌஃபல் தான் சொல்லிக் கொடுக்கிறார். முஹத்தீஸீன்களில் பலர் அவர் முஸ்லீம் என்றே சொல்கின்றார்கள். அவர் நாளை சொர்க்கத்திற்கு போவார்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் இருந்த காலங்களில் எந்தெந்த வேதங்களை எந்தெந்த மார்க்கங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தானோ அதை முழுவதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அதனால அவரை தான் சொல்றாங்க அவர் சொர்க்கத்துக்கு போவாருங்கிறாங்க. இதை சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆச்சு. ஓஹோ, அப்ப என்ன செய்யணும், என்ன செய்யணும்? இந்த மக்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற சிலை வணக்கத்தை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த மக்களிடத்தில் இருக்கின்ற அறியாமை பழக்க வழக்கங்களை நீங்கள் களைய வேண்டும். அல்லாஹ் உங்கள் மீது இந்த பொறுப்பை சுமத்தி இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க எந்த பாவத்திலையும் ஈடுபட்டது கிடையாது, எந்த சாமியை வணங்கியது கிடையாது, குடித்தது கிடையாது, சீட்டு விளையாடினது கிடையாது, திருடினது கிடையாது, எந்த கெட்ட புழக்க வழக்கத்துக்கும் போனது கிடையாது, முழுக்க முழுக்க நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த மக்களை எல்லாம் இப்படி திருத்த வேண்டும் அப்படின்னு இது எப்படி முடியும்? என்ன செய்யறது? இது நான் செய்யணுமா? ஆமா. அடுத்தது ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டார். நீங்க தான் செய்யணும். நீங்க இதையெல்லாம் செய்யறதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வரும். உங்களை இந்த மக்கள் கொலை செய்யக்கூட முனைவார்கள். குறைந்தபட்சம் இந்த ஊரை விட்டு உங்களை விரட்டி அடிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, அவ முஹ்ரிஜியும், இந்த மக்களா என்ன விரட்டி அடிப்பாங்க? என்ன அல்லமீன் சொல்றாங்க, சாதிக்குன்னு சொல்றாங்க, எனக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, என்ன புள்ள மாதிரி பாத்துக்கிறாங்க, எங்க போனாலும் எனக்கு கண்ணியம் செய்யறாங்க, நான் பேசின பேச்சை கேட்கிறாங்க, என்னுடைய பேச்சுக்கு மாறு செய்வதில்லை, எல்லா இடங்களிலும் என்னை கண்ணியமாக வைத்திருக்கின்றார்கள், என்னை பாதுகாக்கக்கூடியவர் அபூ தாலிபாக இருக்கின்றார், என்னை மனமுடித்திருக்கக்கூடியவர் குறைசி செல்வ சீமாட்டி ஹதீஜாவாக இருக்கிறார், ஹாசிமுடைய வம்சத்திலேயே குறைசிகள் என்ற உயர்தரமான வம்ச குலத்திற்கு சொந்தக்காரன் நான், என்னையுமா இந்த மக்கள் விரட்டி அடிப்பார்கள்? வரக்கத்து பின் நௌஃபல் சொன்னார், ஆம் முஹம்மதே, உங்களைத்தான் விரட்டி அடிப்பார்கள். எனக்கு வயதாகிவிட்டது. ஒரு சமயம் அல்லாஹ் எனக்கு சக்தியை கொடுத்திருந்தால் அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உதவுவேன். கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஹஜ்ஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளோதையும் கேட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. யாரையும் யாரையும் வச்சு சொல்லியிருக்கிறாங்க, நபி இருக்கிறாங்க, கூட யார் இருக்கிறா? மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க. அதனால தான் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது யார்?
அன்னை ஹதீஜா. அப்பதானே சொல்றாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய அருமை நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அபூபக்கர் எந்த மறுப்பும் சொல்லலை. எதையுமே, ஏன் உங்கள்ட்ட யார் வந்தா என்ன ஏது, ஒண்ணுமே கேட்கல. எதுவுமே பேசாமல் ஏற்றுக்கொண்டது யாரு? அடுத்தது தன்னுடைய வளர்ப்பு மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன பிள்ளை, அவங்கள்ட்ட சொன்ன உடனே தான் அவர் தான் கொஞ்சம் நில்லுங்க நான் வீட்டில் கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு. கேட்காம முதல்ல இஸ்லாத்தை ஏற்ற பெண் யாரு, ஆண் யாரு? அபூபக்கர். முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஆணா பெண்ணா? பெண் தான். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ், முதல்ல அவங்களுக்கு தான் கிடைச்சு, முதல்ல முதல் முதல் தகுதி இப்ப அவங்களுக்கு தான் வந்திருக்குது. இஸ்லாம் வந்து பெண்ணடிமை செய்கின்றது, அதை செய்து இதை செய்து என்னென்னவோ பேசுறாங்க. முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே ஒரு பெண் தான். அல்லாஹ் அவர்கள் மூலமாகத்தான் இந்த தீனுக்கு பெரிய உதவியும் செய்தான். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செல்வம் தான் கடைசி வரைக்கும் பயன்பட்டுச்சு. அவங்க மௌத்தாகும் பொழுது எல்லா செல்வத்தையும் இழந்து, செல்வமத்தனையும் இழந்து, சாப்பிடுறதுக்கு எந்த உணவும் இல்லாமல் பட்டினியாக இருந்து உடல் நைந்து அப்படி இறந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி. சிறியவர்களிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்து அப்படி ஒவ்வொருத்தவங்களா 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 மெதுவா இஸ்லாம் ஒரு ஒரு ஆள்கிட்டயா அப்படி 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 அப்படியே பரவிட்டு இருக்குது. செய்தி அரசல் புரசலாம் தெரியுது குறைசிகளுக்கு. முதல்ல அபு லஹப் வாரான், ரெண்டாவது அபு ஜஹல் வாரான், அதுக்கப்புறம் உத்துபா, அப்புறம் ஷைபா, அப்புறம் வலீத். பெரும் பெரும் குறைசி செல்வ சீமான்களும் குறைசி தலைவர்களும் ஒவ்வொரு கூட்டத்தின் குடும்பத்தினுடைய முக்கியமான அங்கத்தினரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரணியில் கிளம்புகின்றார்கள். இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். எப்படி செல்வ சீமாட்டியாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்களோ அதே போல மக்காவிலேயே பெரும் செல்வந்தராக அபூபக்கர் இருந்தார். அபூபக்கருடைய சப்போர்ட்டை தவிர மீதி எல்லா பெருசுகளுடைய சப்போர்ட்டும் யாருக்குதான் இருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாவாவின் காரணமாக முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலே பெரும் செல்வந்தராக இருந்தார். இப்படி கொஞ்சம் பெரிய செல்வந்தர்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் கிடைக்குது, ஆனா மீதி இருக்கிறவங்க எல்லாம் ஏழைகள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, யாசர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மா ரலியல்லாஹு அன்ஹு, அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு அடிமை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியே 10 பேர் 15 பேர் 16 பேர் 10 ஒரு நாளைக்கு ஒருத்தர் வருவார், இல்லைன்னா ஒரு வாரத்தில் ஒருத்தர் இஸ்லாத்தில் ஆயிடுவார். ஆனால் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருந்தாங்க. நாள் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக ஆள் தெரிஞ்ச உடனே குறைசிகள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நடக்குது இல்லை, பள்ளியாசில் புந்து அடிக்கிறது. ஏன்னா அதிகாரம் அவங்க கையில் இருக்கு, ஆட்சி அவங்க கையில் இருக்கு, செல்வம் அவர்களுடைய கையில் இருக்கு. பூந்து அடி, அடின்னா அடியோட விடலை, கொலை. சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மர்ம அவயத்திலேயே ஈட்டியை வைத்துக் கொள்கின்றார்கள். யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிக்க வச்சு இந்த காலில் ஒரு ஒட்டகத்தை அந்த பக்கம் கட்டி விட்டாங்க, இந்த காலில் இந்த பக்கம் ஒரு ஒட்டகம், அவர் நிற்கிறார். இந்த ஒட்டகத்தை இந்த பக்கம் இழுத்துட்டாங்க, அந்த ஒட்டகத்தை அந்த பக்கம் தட்டி விட்டாங்க, அப்படியே ரெண்டாக உடம்பு பிஞ்சிருச்சு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து இந்த செயலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. போர்தவங்களையும் அடிக்கிறது, கொல்றது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்றால் அதுக்கு அடுத்து அவங்க கழுத்தில் தலை இருக்கக்கூடாது. அபூஜஹல் ராத்திரி பகல அவனுக்கு இதே வேலை. சதிகள் எப்படி சித்திரவதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ரூம் போட்டு யோசிச்சாங்க. எப்படி இப்படிலாம் சித்திரவதை பண்ற? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சித்திரவதையை பற்றி வருகிறது. ஒரு ரூம்ல அடைச்சிருவாங்க,
ஒரு ரூமில் அடைச்சி பாய் இருக்குல்ல, பாய் பாயை நல்லா எரிச்சு உள்ளே போட்டுருவாங்க. பாயை உள்ளே போட்டு எரிச்சா என்ன ஆகும்? புகை வரும். புகை மூட்டத்தில் முட்டி மூச்சு முட்டும். ஆனால் அல்லாஹ்வினுடைய பெரிய அருள் என்னன்னா, திரும்பி திறந்து பார்த்தா ஒரு உயிரோடு வெளியே வரும். இப்படி நாள் கணக்கில் செய்கிறாங்க, நாள் கணக்கில் நடக்குது. கடைசியில் என்ன பண்ணுறது ராயுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்ன பண்ணா, கீழே கங்க விரித்து அதுக்கு மேலே படுக்க வச்சிடலாம். இதெல்லாம் செய்கிறது யார்? அவங்க மாமா, சொந்தங்கள், அத்தா மாமா, இந்த சித்திரவதைகளை எல்லாம் செய்கிறது சொந்தங்கள் தான் செய்வாங்க. கங்க படுக்க வச்சு மேல படுக்க வச்சுட்டாங்க அவங்கள. உடம்பினுடைய கொழுப்பு உருகி அந்த கொழுப்பே அந்த கங்கை அணைச்சிருமா. ஒவ்வொரு நாளும் இது நடக்குமா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை இதனுடைய ஆட்சியின் பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸை மேலே தூக்க சொல்லி இந்த கை முட்டி இருக்கு பாருங்க, இப்போ முஷ்டின்னு சொல்லுவாங்க, முட்டி, இந்த முட்டியை அந்த இடுப்பில் இப்படி உள்ள குத்து வெளியே எடுத்தாங்களாம். அவ்வளோ பெரிய ஓட்டம் உள்ள. இஸ்லாத்திற்காக வேண்டிய ஹப்பாப் செய்திருக்கின்ற தியாகத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை காட்டுவாங்க. இப்படியே கஷ்டம் சிரமம் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போதே என்ன செய்வாங்கன்னு தெரியாத அளவிற்கு இருந்திருந்த நிலைமையை அல்லாஹ்விடத்திலே நபி அவர்கள் முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். முதன் முதலாக அல்லாஹு தாலா சரி அப்படின்னா யாருக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குதோ அவங்க ஹிஜ்ரத்து செய்யலாம்னு முதல்ல அனுமதி கொடுக்குறாங்க. எங்க ஹிஜ்ரத்துக்கு போறாங்க? ஹபஷா என்ற அபிசீனியாவுக்கு போறாங்க. 12 ஆண்கள், 4 பெண்கள், இதுதான் முதல் ஹிஜ்ரத். ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில், அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தம்பி ஜாஃபர் அத்தையார், இவருடைய சம்பவம் ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம், அது அந்த நேரத்தில் வரும்போது பார்க்கலாம். அவருடைய பேர் ஜாஃபர் அத்தையார். ஒரு போரில் அவர்களுடைய இரண்டு கைகளும் வெட்டப்பட்டு அவர்கள் இறந்தார்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே. அதனால மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்திலே அவர்களுக்கு ரெண்டு ரெக்கையை கொடுத்து பறக்க வச்சாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த போர் நடக்குது. அவங்க இறந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறி சொன்னாங்க, ஜாஃபர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், அவருடைய இரண்டு கைகளும் வெட்டப்பட்டு விட்டது, இதோ சொர்க்கத்தில் அவர் இரண்டு இறக்கைகளுடன் பறந்து கொண்டிருப்பதை நான் என்னுடைய கண்ணால் பார்க்கிறேன் அப்படின்னா. அவருடைய தலைமையில தான் அபிசீனியாவிற்கு நஜ்ஜாசியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது முதல் ஹிஜ்ரத்து கிளம்பு. திரும்பி இரண்டாவது ஹிஜ்ரத், மூன்றாவது ஹிஜ்ரத் மதீனாவை நோக்கி செல்கிறது. இப்போ மக்கா முஸ்லிம்களிடமிருந்து காலியா போச்சு. இது எவ்வளவு காலத்தில் நடந்துச்சு அப்படின்னா, குர்ஆன் இறங்கி 13 வருட காலங்களில் நடந்தது. இந்த 13 வருஷமும் ஆயத்து இறங்கும். எப்போ போகலாம் ஆயத்திறங்கும்? ஒவ்வொருத்தவங்களையும் சித்திரவதை செய்யும் பொழுது ஆயத்திறங்கும், ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்படும் பொழுது ஆயத்திறங்கும், ஒவ்வொருத்தவங்களும் இஸ்லாத்துக்கு வரும் பொழுது ஆயத்திறங்கும், யாராவது இஸ்லாத்தை விட்டு போன ஆயத்திறங்கும், நபி அவர்களை யாராவது சிரமப்படுத்தும் பொழுது ஆயத்திறங்கும். ஒவ்வொரு நேரங்களிலும் கால சூழலுக்கு ஏற்ப இந்த 13 வருடங்கள் இறங்கிய ஆயத்துக்கள் இருக்கின்றதே, இந்த ஆயத்துக்களுக்கு தான் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய ஆயத்துக்களுக்கு மக்கி வசனங்கள் என்று சொல்லப்படும். மக்காவில் இறங்கிய வசனங்கள் என்று அதற்கு பெயர் அல்ல, ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறங்கிய வசனங்கள், அது பேர் மக்கி. ஹிஜ்ரத்திற்கு பின்பு என்ன நடந்தது, அப்ப எப்படி ஆயத்துக்கள் இறங்குச்சு, இந்த அத்தனையும் அதற்கு பிறகு இந்த குர்ஆன் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.